உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ இன்னைக்கு நம்ம டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம் இல்லையா. இன்னைக்கு வந்து வெரைட்டி ரைஸ், அதாவது வந்து தக்காளி சாதம் வந்து செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாமா ஷெஃப்? சூப்பர். இன்னைக்கு வந்து இப்போ எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நம்ம வந்து இன்னைக்கு தக்காளி ரைஸ் வந்து ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்? ஸோ அதே சேம் நம்ம சவுத் இண்டியன் தடுக்கா என்ன போடுவார், மஸ்டர்ட், கடுகு. நார்மலாக நம்ம தாளிக்க வந்து என்ன யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி சூப்பராக இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறோம். மெயின் இன்கிரிடியன்ட் டொமேட்டோ, அதே ஃப்ளேவர், அதே. ஓகே சூப்பர் ஷெஃப். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. பேன் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் வந்து நம்ம ஆட் பண்றோம். குக்கிங் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்றோம். சோ 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில். 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணு இல்லையா. அடுத்தபடி என்ன ஷெஃப் ஆட் பண்ண போறோம்? சோ ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் மஸ்டர்ட். ஓகே. கடுகு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். கடுகு ஆட் பண்ணாச்சு. அது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் பருப்பு இல்லையா. அடுத்தபடி வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிரலாம். ஒரு ஸ்பூன் இல்லையா, ஒரு ஸ்பூன் பருப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு ஸ்பூன் இல்லையா. எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு தவிர எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூனை நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் கலரில், இது வந்து என்ன ஃப்ளேமில் ஷெஃப் வைக்கணும்? ஹை ஃப்ளேம் தான். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கோல்டனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இல்லையா. ஓகே, யூ கேன் சீ தட் கிராக்லிங் சவுண்ட். ஓகே, அந்த நல்லா அந்த வெடிக்கிற சத்தம் வந்து நல்லா கேட்கும் இல்லையா. அப்போ வந்து தட்ஸ் தி சவுண்ட் வி ஹியர். ஓகே, நல்லா குக் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து இந்த சவுண்டு மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளோட ஷெஃப் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக நெக்ஸ்ட் நம்ம கேஷ்யூ நட்ஸ், முந்திரி பருப்பு. ஓகே, முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி சாதத்துக்கு வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, அடுத்தபடியாக வந்து வேர்க்கடலை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் ஆயிடுச்சு, ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன ஷெஃப் ஆட் பண்ணணும்? ஸோ அது நட்டி ஃப்ளேவர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம கார்லிக் பவுடர். ஓகே, முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் கார்லிக் வந்து நம்ம பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் வரும் இல்லையா. இப்போ வந்து நார்மலி நம்ம பூண்டு ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியும் ஆப்வியஸ்லி வந்து இஞ்சி ஆட் பண்ணுறோம். சேம் ஒரே ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா மேபி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக வந்து கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஈஸியாக அது வந்து கருகிருக்கிறதுக்காக தான் வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம் இல்லையா. நவ் இட்ஸ் கோல்டன் ப்ரௌன், ரெடி, வி கேன் ஆட் ஆனியன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஷெஃப், சில பேர் வந்து நம்மளோட இந்த தக்காளி சாதமே வந்து கொஞ்சம் பிரியாணி மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது தம் போடணும். சேம் இது ப்ரோசஸ்ல ரா ரைஸ் போட்டுட்டு தம் கொடுக்கணும். அப்போ வந்து போட்டு நீங்க வந்து தம் கொடுத்தீங்க அப்படினா பிரியாணி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த ரெசிபியில வந்து நம்ம கேஷ்யூ, பீனட்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம தக்காளி சாதம் செய்யும்போது வந்து முந்திரி பருப்புலாம் வந்து அவ்வளோக்கா எல்லாரும் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, இப்போ இது வந்து நல்லா கோல்டனிஷ் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லையா. அடுத்து என்ன ஷெஃப் ஆட் பண்ணணும்? நெக்ஸ்ட் இஸ் டொமேட்டோ. ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா சாட்டே பண்ண முடியும். இப்போ அடுத்து வந்து தக்காளி இல்லையா, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது ஒன் பவுலா. எவ்வளோ டொமேட்டோ ஷெஃப் நம்ம போடணும், ஆட் பண்ணணும்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 டொமேட்டோ. ஓகே, ரெண்டு டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஜூஸ் வந்து வெளியில் வரணும் இல்லையா, ட்ரை ஆகணும். ஓகே, இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஜூஸ் வெளியில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்குற வரையும் நம்ம நல்லா சால்ட்டே பண்ணிகிட்டே இருப்போம். இப்போது எப்போ ஷெஃப் வந்து நம்ம சால்ட் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறதா இல்லை இப்போ ஆட் பண்ணுறது? இப்போ ஓகே. சால்ட் எவ்வளோ ஷெஃப் ஆட் பண்ணுறது? 1 டீஸ்பூன், 2 டேஸ். ஓகே, நமக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நார்மலி பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது சால்ட் வந்து ஆட் பண்ணால் சீக்கிரமாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும் சொல்லுவாங்க, அது உண்மையா ஷெஃப்? எஸ். ஓகே, இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்கன்னா எங்கள் வியூவர்ஸ்க்குமே வந்து குக்கிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனியன் கம்ப்ளீட்டாக ப்ரௌன் ஹேஸ் டு பீ ஹேப்பன். ஓகே, தென் ஒன்லி யூ ஹேவ் டு ஆட் டொமேட்டோ. ஓகே, நல்ல கோல்டனிஷ் கலரில் ஆனியன் டேர்ன் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் அப்படின்னு நம்மளோட ஷெஃப் சொல்லியிருக்காரு.
இப்போ நல்லா அது வந்து சாட்டே ஆகி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன நம்ம டர்மரிக் ஆட் பண்ணோம். கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலி நம்மளோட எல்லா சவுத் இந்தியன் ஃபுட்டுலையுமே நம்ம வந்து ஆப்வியஸ்லி மஞ்சத்தூள் இல்லாமல் நம்மளோட எந்த ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டுமே இருக்காது. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டும் கூட அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக சில்லி பவுடர். சில்லி பவுடர் ஆப்வியஸ்லி நமக்கு காரம் நல்லா சாப்பிட்றவங்க நம்ம எல்லாருமே கலருமே நல்லா கொடுக்கும் இல்லையா. இப்போ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லிப்பொடி இல்லையா. எஸ் கொரியண்டர் பவுடர். ஓகே. அடுத்து வந்து மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம சாட்டே பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஆனியன்லாம் நல்லா குக் ஆயிருச்சு, அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் கூட சேர்ந்து. இப்போ நம்ம அது ஒன் பவுல் தண்ணி தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ஓகே. நம்ம எப்பயுமே எடுக்கிற இதே பவுலில் வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகும்போது இந்த பவுலில் வாட்டர் வந்து எடுத்து ஆட் பண்ணணும். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மினிட்ஸ் ஷெஃப் இதை வந்து நம்ம சாட்டே பண்ணியிருக்கோம். வாட்டர் இல்லை ட்ரை ஆயிடுச்சு. நவ இட்ஸ் லைக் எ திக் பேஸ்ட். ஒரு 10 மினிட்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நல்ல கலரும் கொடுக்குது. அந்த ஒரு சில்லி பவுடர் நம்ம நல்லா அதிகமாக ஆட் பண்ணனால சில்லி பவுடர் சேர்ந்து. ஓகே. நம்ம வந்து தக்காளியும் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் நம்ம ஆட் பண்ணனால இந்த ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ப்ளஸ் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ஒரு மிக்சரும் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ ரைஸ் ஆட். ஓகே. இந்த டைமில் ஆல்ரெடி பாயில் பண்ணதா குக் பண்ணது குக் பண்ண ரைஸ் இல்லையா. ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டொமேட்டோ பேஸ்ட் அதாவது இந்த இன்க்ரீடியன்ட் கூட இந்த ஒரு கிரேவி மாதிரி இருக்குது இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இது கூட வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நார்மலி வந்து நம்ம சவுத் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம எப்பயுமே சாப்பிட்றது வந்து தக்காளி சாதம் இல்லை புளி சாதம் லெமன் ரைஸ் இந்த மாதிரிலாம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதில் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரியான ரெசிபி தான் இப்போ நம்மளோட ஷெஃப் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நம்மளோட ஷெஃப் இப்போ பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட் இல்லையா. நார்மலி இது எல்லா ரைஸ் வி ஆர் மேக்கிங் வித் நார்மல் ரைஸ். நார்மல் ரைஸ்ல தான் நார்மலி நம்ம பண்ணுவோம். பாஸ்மதி ரைஸ் has a different flavor. It enhances the flavor. Okay. நார்மலா நம்ம வீட்ல குக் பண்ணும்போது நம்ம சாதத்தோட தான் இதெல்லாமே mix பண்ணி சாப்பிடுவோம். பட் ஆனா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்ல நம்ம பண்ணும்போது இன்னும் flavor கொடுக்கும். இன்னும் aroma வரும். டேஸ்டுமே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல கலர்ஃபுல்லாவுமே இருக்கு. இப்ப ரெடி இருக்கு. சுட சுட தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு. நாம எப்பயும் போல garnish பண்றதுக்காக coriander leaves வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். ஃபைனலி டேஸ்டிங் டைம். இதுக்கு தான் வந்து எப்பயுமே நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். வந்துருச்சு அந்த டேஸ்டிங் டைம். இப்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஷெஃப். ஓகே. ஸோ இப்போ நல்லா சுட சுட இருக்குது. சூப்பராக இருக்குது ஷெஃப். ப்ராப்பராக வந்துட்டு தக்காளி சாதத்தோட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த கேஷ்யூஸ் நம்ம ஃப்ரை பண்ண அந்த பீனட்ஸ் அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் எல்லாமே கலந்து செம்மையாக டேஸ்டியாக இருக்குது. நார்மலி நம்ம சாப்பிட்ற தக்காளி சாதத்தை விட இந்த தக்காளி சாதத்தில் வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. இட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம், கேஷ்யூ போட்டிருக்கோம், நம்ம ஃப்ரை பண்ணது அண்ட் நம்மளோட பாஸ்மதி ரைஸ் அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து அந்த ஒரு ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை நம்மளோட ஷெஃபுமே நமக்காக சூப்பரான நிறைய டிப்ஸும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியே இன்னொரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டோட வித் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அண்ட் நம்மளோட ஷெஃப் கணேஷ் மூலியா கூட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் ஐஸ்வர்யா சைனிங் ஆஃப். நன்றி. வணக்கம்.